சேகி நான் படித்தேன் ஒன்பதாம்ஸில் வந்து ஜாசந்தை இல்லாதனால என்னை விரட்டி விட்டாங்க. இப்போ எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நாகரீகமாக வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும் இந்த பிள்ளைகள அப்படின்னு நாங்கள் நினைச்சு போராடுவோம். ஜாதி சான்றிதழ் போராடுவோம். எதன் பொருட்டு உரிமை மறுக்கப்படுகிறதோ அதன் பொருட்டே மறுக்கப்பட்ட உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற சட்டமேதை அம்பேத்கரின் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் சாதி வாரியான இடஒதுக்கீடு இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு கிடைக்க சாதி சான்றிதழ் அவசியமாகிறது. இப்படி இருக்கையில் மாவட்ட நிர்வாகம் சாதி சான்றிதழ் வழங்காததால் தங்களது கல்வியை தொடர முடியவில்லை என வேதனை தெரிவிக்கிறார் இந்த மாணவி. எட்டாங்க சிலைக்கு நான் படித்தேன் ஒன்பதாங்கசில் வந்து ஜாசந்தை இல்லாதனால என்னை விரட்டி விட்டாங்க. என்ன மாதிரி இருக்க பிள்ளைங்க வந்து ஜாசந்தை இருந்தனால பெரிய பெரிய படிப்புலாம் படிக்காங்க. என்னால் படிக்க முடியலனால எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி பிள்ளைங்களும் படிக்காமல் கஷ்டப்படுறாங்க. எல்லோரும் ஆறாம் கிளாஸு ஏழாம் கிளாஸோடு படிக்காங்க. அதுக்கு மேலே போனால் ஜாசந்தை வேணும், ஜாசந்தை இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும், இல்லைன்னு நீ ஸ்கூலுக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெளியில் அனுப்பிவிடுறாங்க. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே உள்ளது சங்கரபாண்டியபுரம். இங்கு இந்து காட்டுநாயக்கர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் படிப்பதற்கு சாதி சான்றிதழ் வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் குரலாகவே ஒலிக்கிறார் மாணவி நந்தினி. எப்பாடு பட்டாவது பிள்ளைகளை படிக்க வைத்துவிட வேண்டும் என்பதே எளிய மக்களின் இலக்காக இருக்கிறது. ஆனால் சாதி சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் செய்வதாலும் வழங்க மறுப்பதாலும் ஒரு தலைமுறையின் கல்வி கனவே உடைந்து சுக்குநூறாகிவிடுகிறது என்பதே பெற்றோர்களின் வேதனையாக இருக்கிறது. கடைசுவரே நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து அப்படி அந்த தொழில் அப்படி எடுத்தோம். இப்போ எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நாகரீகமாக வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும் இந்த பிள்ளைகளை அப்படின்னு நாங்கள் நினச்சி போராடுதோம். ஜாதி சான்றிதழ் வேணும்னு போராடுதோம். நாங்கள் பல ஆண்டுகளாக சாதி சான்றிதழ் வேண்டி போராடி வரும் மக்கள் மீண்டும் சேரன் மகாதேவி சார் அலுவலகத்தில் சாதி சான்றிதழ் வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர். மனுவை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக தங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து குடும்பங்களும் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையை அரசிடம் ஒப்படைத்து விடுவதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்த மக்கள். குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் விரைந்து சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அம்பாசமுத்திரத்திலிருந்து செய்தியாளர் முத்துப்பாண்டியன், நியூஸ் 7 தமிழ்.